நம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவே, முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. உத்தமர்கள் சத்தியத்தின்படி நடக்க கவனமா இருப்பாங்க. உங்களுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். தேவன் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறது சுத்த மனசாட்சி. என்ன மனசாட்சி? சுத்த மனசாட்சி. முன்னாடி நம்ம எல்லாருக்கும் இருந்தது என்ன மனசாட்சி? செத்த மனசாட்சி. சத்தியத்தை கேட்டதுனால, சத்தியத்தை கை கொள்றதுனால நமக்குள்ள என்ன மனசாட்சி உண்டாகுது? சுத்த மனசாட்சி. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி வாழ்கிற உத்தம சுத்த மனசுக்காரன். ஆமென். திரும்பவும் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக வாழ்கிற உத்தமன் சுத்த மனசுக்காரன். எஸ். ஹல்லேலூயா. சகரியா எலிசபெத்தை குறித்து வேதத்தில் அற்புதமான ஒரு சாட்சியோட லூக்கா தம்முடைய சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கிறார். பாருங்கள், லூக்கா எழுந்த சுவிசேஷம் 1:5-6 வசனங்களை வாசிக்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்பாக. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவங்க மனுஷருக்கு முன்பாக இருந்தாங்க, ஆனா தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தாங்க. ஆமென். இப்ப நம்ம எல்லாம் யாருக்கு முன்னாடி இருக்கிறோம்? மனுஷர்களுக்கு முன்பாக. ஆனா வாழ்க்கைன்னு வந்தா தேவனுக்கு முன்னாடி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவங்க இருந்தது மனுஷங்களுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு மத்தியில். ஆனா அவங்க வாழ்ந்தது தேவனுக்கு முன்பாக. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆங்கிலத்தில் அருமையா இருக்கு. Together they lived honorably before God, careful in keeping to the ways of the commandments and enjoying a clear conscience before God. Hallelujah. தேவனுக்கு முன்னாடி வாழ்றான் பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிறது clear conscience. Amen. Hallelujah. Enjoying a clear conscience before God. தேவனுக்கு முன்னாடி நீதி உள்ளவர்களா இருக்கிறது என்னன்னா, அவருக்கு முன்னாடி சுத்த மனசோடு இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, clear conscience. Clear conscience. எந்த உறுத்தலும் இல்லாத, எந்த நெருடலும் இல்லாத ஒரு மனசாட்சி. ஆமென். Hallelujah. Hallelujah. எனக்கு ரொம்ப தொட்டது, தேவர் என்ஜாயிங், எஸ் சந்தோஷித்த. ஆண்டவருக்கு முன்னாடி சுத்த மனசோட வாழ்றதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. வாழ்றவனுக்கு தான் தேவனுக்குள்ள வாழ்றதுனால வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப சுத்த மனசுல சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்ல, செத்த மனசுல சஞ்சலத்துக்கு பஞ்சமே இல்ல. ஹல்லேலூயா. செத்த மனசு எப்பவும் கலங்கி இருக்கும், சுத்த மனசு எப்பவும் தெளிவா. எஸ் எஸ். சிந்தனையில ஒரு தெளிவு. எஸ். மனசுல ஒரு தெளிவு. மனசாட்சியில எந்த நெருடலும் இல்ல, எந்த உறுத்தலும் இல்லை. மனசாட்சியில ஒரு உறுத்தல் உண்டாகிற மாதிரி எந்த ஒரு செயலையும் நானு செய்யல. எஸ். அதான் சுத்த மனசுக்காரனுக்கு இருக்கிற நற்சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. 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 பவுல் கூட
அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். ஒன்று ரெண்டு கொரிந்தியர்ல, ரெண்டு கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1:12 பாருங்க. 2 Corinthians 1:12, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவங்க எங்களை குறிச்சு சாட்சி சொல்லல, என் மனசே என்னை குறிச்சு சொல்ற சாட்சி, சொல்ற சாட்சி. என் பலத்தினால அந்த மாதிரி ஒரு நற்சாட்சினா என் மனசுல இருந்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. வசன தெளிவா சொல்லுது, தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட. எஸ், செத்த மனசுல இருக்கிறது எல்லாமே கபடம், ஆனா சுத்த மனசுல காணப்படுகிறது எல்லாமே திவ்ய உண்மை. உண்மை திவ்யம்னா தெய்வீகம், தெய்வீகம். ஹல்லேலூயா. இவன் தான் தேவனுக்கு முன்னாடி வாழ்ற மனுஷன். ஆமென். ஆனா அவன் இருக்கிறது மனுஷனுக்கு முன்னாடி, வாழ்றது தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து, அவர்கள் இருவரும் சொல்லுங்க, அவர்கள் இருவரும், அவர்கள் இருவரும். யாரோ ஒருத்தர் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து இன்னொருத்தர் ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல ஏனதான இல்லை, சகரியா எப்படி ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல கற்பனையில நியமத்துல வைராக்கியமானவரோ அதே போல எலிசபெத்தும் கற்பனைகள்ல நியமங்கள்ல வைராக்கியமான ஆளு. அராசு தட்டு அப்படி தேவன் பிடிச்சாருனா ரெண்டு தட்டு சம அளவுல முள்ளு சம அளவுல. ஹல்லேலூயா. கத்திரிக்கு எடுத்த காரியத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு ஒருமனம். ஆமென். அவர்கள் இருவர், ஆனால் அவர்களுக்கு இருந்ததோ ஒரே மனசு. ஆமென். ரெண்டு மனசுக்காரன ஒரே மனசுக்காரனா மாத்துவது சத்தியம்தான். ஆமென். சத்தியத்துக்கு தான் இருவரை ஒருவராக்குகிற ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு. எஸ். கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி யோசிக்கணும், ஒரே மாதிரி சிந்திக்கணும்னா அவங்கள சத்தியம் இணைக்கணும். ஆமென். தேவனுடைய கற்பனை இணைக்கணும், தேவனுடைய நியமங்களை இணைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியத்தை எந்த கணவன் மனைவி மையமா வச்சு வாழ்றாங்களோ அவங்க ரெண்டு பேரும் இருவர் அல்ல, ஒருவராய் மாறினார், ஒருவராய் மாறிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை இத்தனை பேர் ஒன்னாகணும்னா எதை மையமா வைக்கணும்? சத்தியத்தை. நானும் ஜூடாவும் ஒன்னாகணும்னா எதை மையமா வைக்கணும்? சத்தியத்தை. அஸ் எ டீமா நாங்க ஒன்னா இருக்கணும்னா எதை மையமா வைக்கணும்? சத்தியத்தை. சத்தியத்தை மையமா வச்சா சேராத அலையும் சேர வச்சிரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் நடந்து, நடந்து தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவர்கள் என்ன செஞ்சாங்களா? நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய். சத்தியத்தை கை கொள்ற மனுஷனை குற்றப்படுத்த யாராலும் முடியாது. அவனை குற்றம் நீங்க கழுவுனதே சத்தியம்தான். ஆமென். செத்த மனசுக்காரனா இருந்த அவனை சுத்த மனசுக்காரனா மாத்தனதே அந்த சத்தியம் தான். சோ சத்தியம் ஒரு மனுஷனை குற்றமற்றவனாக விடுதலை செஞ்சிருக்கிறப்ப அந்த மனுஷனை குற்றப்படுத்த யாராலும் முடியாது, முடியாது. சத்தியத்தின் நிமித்தம் விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனதை சிறைப்படுத்த சத்துருவுக்கு அதிகாரம் இல்ல. ஆமென்.
அதான் பாருங்க சங்கீதம் 101:1-2 வாசிக்கலாம் வசனங்களை. தாவீது இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாரு. இரக்கத்தையும், 101:1-2, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே வேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் முனாவசனம் பாருங்க, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். ரெஃப்யூஸ் டு லுக், டு டேக் எ செகண்ட் லுக். ரெஃப்யூஸ் டு டேக் எ செகண்ட் லுக். என்னை இச்சிக்கிற, என் கண்களை கவருகிற ஒரு காரியத்தை ரெண்டாவது முறை என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். செகண்ட் லுக் இருந்தா கண்டிப்பா செகண்ட் தாட் இருக்கும். எஸ் ஆமென். பார்க்க கூடாத காரியத்தை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தா மாற்று யோசனை வரத்தான் செய்யும். எஸ், அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்க. மாற்றம் வராம ஏன் மாற்று யோசனை வருதுன்னா, பார்க்க கூடாத காரியத்தை நீ மறுபடியும் மறுபடியும் என்ன செய்யற, பார்க்கறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்டே கிளியர் ஆஃப் கண்டாமினேஷன், ஸ்டே கிளியர் ஆஃப் கண்டாமினேஷன். என்ன எந்த ஒரு காரியமும் தீட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதை விட்டு விலகி நான் எப்படி இருக்கிறேன், சுத்தமா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதான் அந்த வழி விலகுகிறவர்களின் செய்கை என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். ஸ்டே கிளியர், ஸ்டே கிளியர். ஹல்லேலூயா. இஃப் யூ ஸ்டே கிளியர் யூ வில் ஹேவ் நோ ஃபியர். ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி சுத்தமா எந்த மனுஷன் நிக்கிறானோ அவனுக்கு எந்த மனுஷனை குறிச்ச பயமே இல்ல. ஆமென். ரெண்டாவது வசனம் பாருங்களேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். எங்க வீட்டில, வீட்டில சொல்லுங்க, வீட்டில, வீட்டில. வீடுன்னு வந்தா பப்ளிக் லைஃப் இல்ல, பிரைவேட் லைஃப். எஸ், பொது வாழ்வு இல்ல, தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, I am doing the very best I can and I am doing it at home where it counts. என்னால முடிஞ்ச மிகச்சிறந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த செயலை வெளியில இல்ல, என் வீட்டில் செய்யறேன். அங்க செஞ்சா தான் அது கணக்குல வரும். எஸ் ஹல்லேலூயா. வெளியில 100க்கு 100 மார்க், வீட்டில் எத்தனை மார்க்? ஐயா எங்க போனாலும் எத்தனை மார்க் வாங்குவாரு? 100 மார்க் வாங்குவார். உங்க மனைவி எத்தனை மார்க் போட முடியும் உங்களுக்கு? எஸ், உங்க கணவர் உங்களுக்கு எத்தனை மார்க் போட முடியும்? உங்க மகன் உங்களுக்கு எத்தனை மார்க் போடுவான்? போட முடியும். உங்க அப்பா உங்களுக்கு எத்தனை மார்க் போடுவாரு? பாஸ்டர், வெளியில உங்க முன்னாடி நல்ல வேலை தான் இருக்கிறான், வீட்டில் வந்தா தான் திருவிழா தான் நினைச்சிடுறான், மாறிடுறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு மாதிரி, வெளியில வேறு மாதிரினா உத்தமம் இல்லை. மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிறேன், தேவனுக்கு முன்னாடி வாழல. எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலர் வீட்டில் வில்லன், வெளியில நல்லவனா, ஹீரோவா, ஹீரோ கதாநாயகன். எஸ் ஹல்லேலூயா. வெளியில வந்தாலே கதாநாயகன். அவர் பேசுற பேச்சு, வீர வசனங்கள், அவர் சொல்லுகிற அடுக்கு மொழிகள், அவர் நடிக்கிற நடிப்பு எல்லாத்திலையும் மயக்கிடுவான். வீட்டுல வந்தா தான் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு யாரு, ஹல்லேலூயா. காரணம் இருதயத்துல என்ன இல்ல, உத்தமம் இல்லை, தேவனுக்கு முன்னாடி வாழல. ஹல்லேலூயா. டாக்டர் பில்லி கிரகம் ஐயா கண்டங்களை அசைச்சவர் கடந்த நூற்றாண்டில். அவ்வளவு வல்லமையா தேவன் கரத்தில் எடுத்து பயன்படுத்தின ஒரு பாத்திரம். அவருடைய பிரதானமான, பெரும்பாலும் அவர் சுவிசேஷகர்ங்கிறதுனால அவர் போதிக்கிற
அவருக்கு மிகவும் விருப்பமான வேத பகுதி லூக்கா 15வது அதிகாரம். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன இளையகுமாரன், இதை வச்சுதான் அவர் தன்னுடைய செய்திகள் என்ன செய்வார்னா கொடுப்பார். இதை வச்சு அகில உலகத்தையும் ஒரு அசை என்ன செஞ்சிட்டாரு, அசைத்தார். நாடுகள் எல்லாம் கண்டங்களை குலுக்கின ஒரு தேவ மனுஷன், ஹெவியான ஒரு அபிஷேகம் உள்ள பாத்திரம். ஒரு முறை அவர் யூகே போயிருக்கிறார், இங்கிலாந்து போயிருக்கிறார். அங்கே இருந்த ஒரு பாஸ்டர், அவர் பேர் ஜான்சன். அவர் அப்போ இங்கே இப்போ ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார் சென்னையில். இப்போ நம்ம செப்டம்பர் மாதம் நடத்தின அந்த ஊழியர் கூடுகைக்கு அவர் வந்திருந்தார். அப்போ டாக்டர் பெல்லி கிரஹாம் ஐயாவை பற்றி சாட்சி சொல்கிறார். அவர் யூகே வரும்போது ஒரு பெரிய திரளான மக்கள், எல்லாருமே ஆங்கிலேயர்கள், ஃபாரினர்ஸ், எல்லாமே வெள்ளக்காரங்க அப்படியே கூடி இருக்கிறாங்க. இவர் லூக்கா 15 அப்படியே பேசுகிறார். ஐயா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வோ இறக்கமோ வச்சு பேசலை, இளையகுமாரனை பற்றி மனோட்டோனஸா இப்படியாக இளையகுமாரன் அப்பாவுடைய ஆஸ்தியை சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான், வந்தான், மகனை அப்பா கட்டி பிடிச்சாரு, விருந்து கொண்டாட்டம் நடந்துச்சு அப்படின்னு மனோட்டோனஸா பேசிக்கிட்டே இருக்கிறப்ப பாஸ்டர் ஜான்சன் நினைச்சாரா, சே இந்த பெல்லி கிரகம் ஐயா என்ன ஒரே ராகத்திலே அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு, நான் மாத்திரம் பெல்லி கிரகம் ஐயா இருக்கிற இடத்துல இருந்தா இந்த நேரத்துக்கு ஏற்ற இறக்கத்தோடு சத்தத்தை உயர்த்தி எப்படி எப்படியோ பேசியிருப்பேன். இவர் பேசுறாரு, எத்தனை பேர் ஆண்டவர் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறாங்க, ஆண்டவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, வெள்ளக்காரங்க சாமானியமா முன்னாடி வாங்க ஆல்டர் கால் கொடுக்குறப்ப முன்னாடி வர மாட்டாங்களாம், அவ்வளோ திரளான வெள்ளக்காரங்க கூடி இருக்கிறப்ப இப்போ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அன் ஆல்டர் கால், ஹவு மெனி நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்கன்னா, முக்காவாசி வெள்ளக்காரங்க அப்படியே வாழ்க்கையை அப்படியே கண்ணீரோடு அர்ப்பணித்த உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலையா. மீட்டிங் முடிஞ்சு டாக்டர் பெல்லி கிரஹாம் ஐயா கிட்ட போன உடனே, எப்படி ஐயா நீங்கள் சாதாரணமாக தான் பேசுனீங்க, ஆனால் இவ்வளோ வெள்ளக்காரங்க எப்படி வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க அப்படின்னு உடனே, நாளைக்கு டிபிஎன்னை வாட்ச் பண்ணுங்க, அதுக்குரிய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னு போயிட்டார். டிபிஎன்னா நாளைக்கு ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ வருது, அதை பாருங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் டாக்டர் பெல்லி கிரஹாம் ஐயாவை பற்றி சாட்சி கொடுக்குறாங்க. ஏன் எங்கள் அப்பா புல்பீட்டுக்கு வந்து இந்த பிரசங்க சுவிசேஷம் சொல்லும்போது அத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா பெட்ரூமில் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் பாத்ரூம்லேயும் இருக்கிறார், எப்படி பாத்ரூமில் இருக்கிறாரோ அப்படித்தான் ஹாலில் இருக்கிறார், எப்படி ஹாலில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் போடியத்தில் இருக்கிறார். அதனால தான் அவர் சாதாரணம் பேசினாலும் அசாதாரணமான அசைவை தேவனாகிய கர்த்தர் அநேக உள்ளங்களுக்குள் கொடுக்கிறார் என்று சொன்னார். இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி இருக்கிறவன் மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிறான், ஆனால் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வாழ்றவன் தேவனுக்கு முன்னாடி இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்த ஐயா சும்மா பேசினா கூட கண்ணில் இருந்து கண்ணீர் வருதுன்னா, தேவனுக்கு முன்னாடி அவர் தம்முடைய சுத்த மனசை காத்து கொண்டு வாழ்ற ஒரு மனுஷன். ஆமென்.